கனடாவில் ஆபத்தானவர் என அறிவிக்கப்பட்டு தேடப்படும் தமிழர். கனடாவில் ஆபத்தானவர் என அறிவிக்கப்பட்டு தமிழர் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். டொரண்டோவைச் சேர்ந்த 38 வயதான லியோன் டைரில் என்பவர் கடந்த சனிக்கிழமையன்று கிளென் எவரெஸ்ட் ரோட் மற்றும் கிங்ஸ்டன் ரோட் பகுதியில் கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் கிடந்தார். இந்த சம்பவம் குறித்து தகவலறிந்த போலீசார் அங்கு வந்து லியோனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி பின்னர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் இரண்டாம் நிலை கொலைக்காக தேடப்பட்டு வரும் சதீஷ்குமார் ரயன் ராஜரத்னத்துக்கு கனடா முழுவதும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் 6 அடி 1 அங்குல உயரமும் மெல்லிய உடலமைப்பு, பழுப்பு நிற கண்கள் மற்றும் இருபுறமும் ஒட்டியடிக்கப்பட்ட கருமையான கூந்தல் எனவும் விவரிக்கப்படுகின்றார். அவர் மார்பு மற்றும் தோள்கள் இரண்டிலும் பச்சை குத்தியுள்ளார். ராஜரத்னம் ஆயுதம் ஏந்தியதாக நம்பப்படுவதாகவும் அவர் வன்முறையாளர் மற்றும் ஆபத்தானவராக கருதப்படுவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். அவர் தொடர்பில் தகவல் தெரிந்தவர்கள் தங்களை தொடர்பு கொண்டு அது குறித்து கூறலாம் என்றும் போலீசார் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.